பிழைக்க தெரியாதவர்கள் நான் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள் என்கிறீர்கள். தோற்று போகிறார்கள் என்பீர்கள். எங்களை ஏளனமாக பார்க்கிறீர்கள். எங்களை அலட்சியப்படுத்துகிறீர்கள். எங்களை இந்த நாட்டின் ஆபத்தான பேரவழிகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் இல்லங்களில் பாருங்கள், இன்றைக்கும் கற்றாழை தொங்கவிடப்பட்டிருக்கிறது, மஞ்சள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, தேங்காய் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, கறி துண்டுகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா என் அன்புக்குரியவர்களே? நாம் குமரி கண்டத்தின் எச்சங்கள் என்பதாலே நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆலி பேரலை ஏற்பட்டு மீண்டும் இந்த மண் அழியக்கூடிய நிலை ஏற்படுமானால் பச்சளம் குழந்தைகள் பசியால் அலறி துடிக்கக்கூடாது என்பதற்காக தூய இளநீரை பருக வேண்டும் என்பதற்காக வீட்டின் முற்றத்திலே தேங்காயை கட்டினான் தமிழன். அவன் நோயிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக கற்றாழையை கட்டினான் தமிழன். அவன் காயத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக மஞ்சளை கட்டி வைத்தான் தமிழன். வருகிற ஆழி பேரலையை முன்கூட்டி உணர வேண்டும் என்பதற்காக காற்றை சுவாசித்து உணர்த்துகிற சங்கை கட்டினான் தமிழன். அது மட்டுமல்ல என் அன்புக்குரியவர்களே, மலை போல கோவில், மலை போல கோபுரத்தை எழுப்பி கோவில் கலசங்களிலே நவதானியங்களை சேகரித்தான். ஏன் தெரியுமா? உலகத்தில் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிடலாம், சேகரித்து விடலாம், விதைகளை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது என்பதால் கோவில் கலசங்களிலே நவதானியங்களை சேகரித்தான் தமிழன். என் அன்புக்குரியவர்களே, இத்தனை சோதனைக்கு பிறகு நாங்கள் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கிறோம் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் தங்கையும் எதிர்கால தமிழ் தலைமுறையின் நல்வாழ்வை இனம், மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம், நாகரிகத்தின் முகவரியாக இந்த மண்ணில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் முழங்குவதற்கும் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்குமான சேமித்து வைக்கக்கூடிய விதைகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் தான் இந்த தேசத்தின் விதைகள். எங்களை உதாசீனப்படுத்தி விட முடியாது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? தங்கமும் வெள்ளியும் தரையில் இருக்கிற பொழுது ஒன்றுக்கும் ஆகாத ஒரு காசு நார தேங்காயை உச்சியிலே ஏற்றியதை போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அனுப்பினீர்கள். திருடன் கையிலே கொத்துச்சாவியை கொடுப்பதைப் போல பெருமகனார் மோடி அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சி வரிசையிலே அமர வைத்து வேடிக்கை பார்த்தீர்கள். அறிவு சிறந்தவர்களை, ஆற்றலாளர்களை, பண்பு நிறைந்தவர்களை, வேளாண் விற்பனர்களை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, முத்தமிழை கற்று உணர்ந்த பெருமக்களை ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோம். எங்களுக்கு எதிராக மண் மாபியாக்கள், மலை திருடர்கள், சாராய பார்களை ஏலம் எடுத்து நடத்துகிற சாராய சக்கரவர்த்திகளை நிறுத்தினார்கள். ஆகப்பெரிய சிந்தனை கொண்ட இந்த பிள்ளைகளை தோற்கடித்து விட்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள். நாங்கள் யார்? நீங்கள் பார்க்கிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சட்டை பையில் அவர் கட்சியினுடைய தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் எடுக்கிற டாஸ்மாக் கடை பார்களிலே சனி ஞாயிற்றுக்கிழமையில்தான் விடுமுறை, அப்போதான் நல்ல கலெக்ஷன் வரும், அப்போதுதான் கமிஷன் வரும், அப்போதான் அதிகமாக குடிக்க வருவார்கள், அவர் பணத்தை பறிக்க வேண்டும் என்று சாராய கடையில் பார்களுக்கு செல்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சனி ஞாயிறு வந்தால் சென்னையிலிருந்து விடுமுறைக்கு மதுரைக்கு வருகிறான், மதுரையிலிருந்து விடுமுறைக்கு பேராவூரணிக்கு வருகிறான், பேராவூரணியிலிருந்து விடுமுறைக்கு பணியாற்றுகிறவன் செங்கல்பட்டுக்கு செல்கிறான். ஒரு நாள் தான் ஓய்வு இருக்கிறது. அந்த ஒரு நாளும் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உறங்காமல் கூடி நின்று கலந்தாய்வு செய்து எந்த குலத்தை இந்து தூர் வாரலாம், எந்த பள்ளிக்கு வண்ணம் தீட்டலாம், எந்த பேருந்து நிலையத்தை சுத்தம் செய்யலாம், எந்த பள்ளிக்கூடத்துக்கு செல்லலாம், யாருக்கு ரத்தம் கொடுக்கலாம், யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கலாம் என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை என் இனத்தின் விடுதலை நாள் என்று எழுதியவர்கள் நாங்கள். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, ஏன் எங்களை கைவிட்டீர்கள்? என்ன காரணம்? திருடன் கையிலே கொத்து சாவியை கொடுப்பது எவ்வளவு அவமானகரமானது, எவ்வளவு மோசடியானது! வைத்தியக்காரன் கையிலே துப்பாக்கியை கொடுப்பது எவ்வளவு பாவம் நிறைந்த செயல்!
குரங்கு கையிலே பூமாலை கொடுப்பது எவ்வளவு முட்டாள்தனம். அதை போல ஒரு முட்டாள்தனத்தை என் அன்பு மக்கள் செய்திருக்கிறீர்கள், இன்றே அடித்துக் கொள்கிறீர்கள். அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்றால் எப்படி செய்வார்கள்? நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ள இஸ்லாமிய பெருமக்களை, மனசாட்சி உள்ள கிறிஸ்தவ பாதிரிமார்களை கேட்கிறோம். தேவாலயத்துக்குள்ளே பரப்புரை செய்தார்கள், மசூதிகளுக்குள்ளே பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள்தான் பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்றால் எந்த பாவமும் செய்யாத இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் ஏன் சிந்திக்கவில்லை? நான் கேட்கிறேன், கருணாநிதி அரசியல் வரலாற்றில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் எந்த இடத்திலே நின்றார்? கருணாநிதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த இடத்திலே பகை உண்டது? ஓரிடத்தை காட்டுங்கள். எல்லோரிடத்திலும் ஆளை கொடுத்து விட்டு இன்று அகதியாக திரிகிறோம், அனாதைகளாக திரிகிறோம். இதை என் மதிப்புமிக்க உறவுகள், என் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் நாம் தமிழர் கட்சியில் நீங்க இணையணும். இதை விட்டால் வேறு வழி இல்லை. உன் கடல் வளம், உன் காடு வளம், உன் மண் வளம், மலை வளம், உன் நீர் வளம், உன் நிலை வளம், உன் மொழி, உன் இனம் அத்தனையும் அழிந்து நாசமாக போய்விட்டது. பேரறிஞர் பெருமகன் அண்ணா அவர்கள் இந்த நாட்டில் இந்தியை எதிர்க்கிறோம் என்றார்கள். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? இங்கு எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, சென் தமிழுக்கு தீமை வந்த பெண்ணே, இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈழரை காரி உமிழ்ந்துடுவோம். எப்பக்கம் வந்து இந்தி புகுந்து விடும், எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பமும் அந்த இந்தி தனி, அதன் ஆதிக்கம் நம்மை குலைத்திடுவோம் என்று பாடிய நாட்டில் அதை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் மோடி வருகிறார் என்றவுடன் திமுகவுடைய விளம்பர பலகையில் இந்தியிலே விளம்பரம். எவ்வளவு கேவலம், எவ்வளவு வெக்கம், எவ்வளவு அவமானம்! இன்னும் ஒரு புதுவாழ்வு தமிழுக்கு இல்லை. இன்றோடு தமிழ் அலையும், மண்ணுபுகழ் தமிழ் குளமும் மாய்ந்து போகும், மாநிலமும் தமிழென்னும் பேரழிக்கும், தென்னவனின் கலை கல்வி சிதைந்து போகும், தென்பாண்டி மண்டலமும் அழிந்து போகும், அந்நியரின் மொழி இங்கே ஆட்சி செய்யும் அடிக்கு வந்த வரலாறு முடிந்து போகும், செங்குருதி சாக்கடையாய் மாறும்போது, சிறு புலி வெள்ளாடாக மாறும்போது, பொங்கு கடல் புனலாகி தனிந்த பொங்கு, பூட்காடு முட்காடாய் ஆன பின்பு தங்கமும் பித்தளையாய் கருக்கும் போது தமிழ் மட்டும் தமிழாக இருப்பதேது? தொங்கும் மொழி நாடெங்கும் பரமும் வேலை, தூங்குகின்ற தமிழ் மகனே தூங்கு தூங்கு. பாண்டியரின் வழி நீயா? இமய கோட்டில் பறந்திருந்தது உன் கொடியா? புட்பகத்தில் சாவகத்தில் கொடி போட்டான் பிள்ளையானி? ஈழத்தில் கடாரத்தில் வென்றவன் உன் வினமா? ஆண்ட வரலாற்றுக்கும் உண்டனுக்கும் மயிரளவும் தொடர்பில்லை, ஏன் வீண் வார்த்தை? உன் வீட்டு குரங்கு மொழி, உன் வீட்டில் பிறர் பேச்சை கேட்கும் போதும் தூங்குகிறாய் தமிழ் மகனே தூங்கு தூங்கு, கழுத்தறிந்து சாகுமறை தூங்கு. தமிழே என் உயிர் என்பாய், சொல்லிவிட்டு சமஸ்கிருதம் கற்றால் தமிழ் மேன்புயிரும் என்பாய், இந்து கற்றால் தமிழ் வாழ்வு பெறும் என்பாய். சொல்லிவிட்டு தன்னையும் தமிழனுக்கே பிறந்தவன் என்றுரைப்பால் சுற்றங்கால் தலைகுடிய, இதைவிட வேறு என்ன வார்த்தை வேண்டும்? வேண்டுமறை கடன் தந்து, வீணை நிகர் சொற்கள் தந்து, ஞா தந்து, தெலுங்கை கன்னடத்தை மலையாளத்தை ஆக்கியது தமிழங்கு சாக்காடேது. வல்லினமும் மெல்லினமும் அழிந்து போகும், வயிற்று வழி வார்த்தையிடம் இறந்து போகும், நல்லினத்தில் தெளிந்த இடம் அழிந்து போகும், நாகரிகம் அற்ற இடம் நாட்டையாலும் சொல்லுங்கால் எரியதடா வயிறும், உன்னை சுமந்தவளும் தமிழ் பெண்ணா? மத்திய அரசின் பதவிக்கே இந்து வேண்டும் நாட்டோரே கற்க என சென்னை ஆளும் கடுவன் அரசின் அமைச்சர் அவர் பதற்றுகிறார். துண்டு துண்டாய் சிதைக்க வேண்டும் அவன் தலையை. நமதரசு நமக்கு இருந்தால் மத்திய அரசு நமக்கதற்கு? கடுமொழியில் கேட்கின்ற நாமெல்லாம் கண்ணகியின் கால்வழியோர் யார் கேட்பார்? குண்டலையும் மேகலையும் சிலம்பும் முட்பால் குரல் மறையும் ஐந்தனையும் பதிட்டு பத்தும் சங்க இலக்கியம் மொத்தமும் அழிந்து போகும் இந்தி என்னும் பேய் புகுந்தால் லம்பாடி லம்பாடி பேய் நாய் உரைத்த ஓசையிலே பிறந்த பாடி கை கை என்று நம் நாட்டில் குதிரைகளை ஓட்டும் சொல்லை அழுங்காமல் எடுத்து போய் வினை சொல்லாக்கி மேலும் தெம்போடு வாழ்ப்பதற்கு வார்த்தைகளை தேடி அலையும் தெருப்பொறுக்கு இந்தி. கதியற்ற தமிழ் மகனே, கதியற்ற தமிழ் மகனே, உன்னை நம்பு காலத்தை விஞ்சி நிற்கும் தமிழ் மகனை, தமிழ் மொழியை நம்பு என்று எழுதி வைத்து செத்து போனான் கவியரசு கண்ணதாசன் இந்த மண்ணில்.
எச்சரித்தான். இன்று உன் கண் முன்னே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இந்திக்காக போராடினோ, எந்த தமிழை வளர்த்தோம் என்று மார்பட்டுகிறார்களோ, அவர்களின் பதாகையில் மோடியை வரவேற்று இந்தியிலே சுவரொட்டி, இந்தியிலே புகைப்படம், இந்தியிலே விளம்பரம். உன் மொழி அழிந்து விட்டது, உன் இளம் அழிந்து விட்டது, உன் பண்பாடு, உன் கலை, இலக்கியம், நாகரிகம், உன் வாழ்வியல் அத்தனையும் சிதைந்து ஒரு தேசியனத்தின் மக்கள் போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் இந்த மண்ணை ஆண்ட பொழுது உலகத்தின் எல்லோரையும் அடிமைப்படுத்தி விட்டார்கள். சீனர்களை மட்டும் அடிமைப்படுத்த முடியவில்லை. என்ன செய்தான் வெள்ளைக்காரன்? இந்தியாவின் சீன எல்லை அருகே கஞ்சா விதைகளை நட்டு சீன மக்களை சிறுக 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 பருகச் செய்து அந்த உலகத்தில் உழைப்பில் உயர்ந்த மக்களை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி சீனாவை தன் காலடியிலே விழ வைத்தான். அப்படித்தான் சாதிக்கு அடிமையாகி, மதத்துக்கு அடிமையாக்கி, சாராய மது போதைக்கு அடிமையாகி மான தமிழினத்தை வீழ்த்தினார்கள் தமிழினத்தின் பகைவர்கள். இதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, உலகம் முழுவதும் ஒரு மக்கள் இராணுவமாக நாங்கள் கட்டி எழுப்புகிற இந்த தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கப் போகிற இந்த மக்கள் இராணுவத்தில் குடும்பம் குடும்பமாக இணைய வேண்டும் என்று வரலாற்று பெருமைகளில் இந்த மதுரை மண்ணில் சூளுரைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.